பொதுவா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போறதுக்கு எல்லா டிராவல்ஸும் டூ வே சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம நாதன் டிராவல்ஸ் ஒன் வே டிராவலுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணி உங்க பணத்தை மிச்சம் பண்றாங்க. ஃபார் புக்கிங் கான்டாக்ட் 7305614697. வி கரண்ட்லி ஆபரேட் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா. பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர் அரசு ஹாஸ்பிட்டலில் கோவேக்சின் தடுப்பூசி போட்டுக்கொண்டேன். இது பாரத பிரதமர் மாண்பு முதலமைச்சர் அவருடைய வேண்டுகோளுக்கிணங்க 45 வயசுலேருந்து அதுக்கு மேற்பட்ட வயசுனா யாராக இருந்தாலும் போட்டுக்கொள்ளலாம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் போட்டிருக்கிறோம். பொதுவாக இந்தியாவிலே தமிழகத்துடைய முதலமைச்சரான எடப்பாடியார் தான் இந்த கோவேக்சின் ஊசி வந்து போடுறவங்களுக்கு வந்து இலவசமாக போடப்படும், எந்த விதமான கட்டணம் இல்லாமல் இலவசமாக போடப்படும், கட்டணம் இல்லாத அளவுக்கு போடப்படும் என்று சொன்னார்கள். அவருக்கு என்னுடைய நன்றியையும், பாரத பிரதமர்கள் இந்த கோவேக்சினை தடுப்பூசியை முதலே போட்டு நாட்டு மக்களுக்கு அந்த சீனியர் சிட்டிசன்லாம் போடணும்னு சொன்னது எல்லா மக்களுக்கும் ஒரு இதாக இருக்குது. எனவே அனைத்து தரப்பு மக்களும் இதை போட்டுக்கொள்ளலாம், எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லை. இப்போ நான் போட்டுட்டு ஒரு என்னை கால் மணி நேரம் உட்கார வச்சுருந்தாங்க, அப்சர்வேஷன் பார்த்தாங்க, முதல்ல ப்ரெஷர் எடுத்தாங்க, அப்புறம் திரும்ப ப்ரெஷர் எடுத்தாங்க, நோ எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. முதல்ல ஆக்சிஜன் லெவல் பார்த்தாங்க, திரும்ப ஆக்சிஜன் லெவல் பார்த்தாங்க ஊசி போட்ட பிறகு, அப்பவும் அந்த ஒரே மாதிரி தான் லெவல் இருந்தது, எந்த விதமான சைடு எஃபெக்ட்லாம் வலி இல்லை, ஒன்றும் இல்லை. அப்புறம் ஊசி போட்டுட்டால் வாக்கிங் போக முடியுமா, ஜாக்கிங் போக முடியுமா, எக்ஸசைஸ் பண்ண முடியுமா, பேசலாமா அப்படின்லாம் கேட்டேன். அதெல்லாம் பேசலாம், வைக்கலாம், முகக்கவசம் மட்டும் போட்டுக்குங்க, தனித்திருங்க அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. எல்லாருமே போடுங்க, எல்லாருமே போட்டுக்கிட்டால் நல்லது. 45 வயசு நிரம்பியவர்கள் யாராக இருந்தாலும் நாம் அவர்கள் இதை வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாங்க நம்ம வந்து திரும்ப வரக்கூடாது என்பது தான் அரசனுடைய எண்ணமும் மக்களுடைய எண்ணமும், நம்ம பிரார்த்தனை அதுதான். ஏன்னா நம்ம இப்போ வந்து தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறோம், மக்கள் கூட்டத்தை மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில் இன்றைக்கி தமிழக அரசு எடுத்திருக்க நடவடிக்கை, மத்திய அரசு வழிகாட்டுதல அடிப்படையில் எடுக்கிற நடவடிக்கை எல்லோரும் பூரணமாக ஒத்துழைப்பு கொடுக்கணும். இது திரும்பவும் இந்த ரெண்டாவது அலை வந்து உருவாகுவது என்பது தடுக்கப்பட வேண்டும் என்பது தான் நம்முடைய அரசனுடைய நோக்கம், நம்முடைய எண்ணமும் அது தான். எனவே அந்த அளவுக்கு தமிழகத்தை பொறுத்தளவுக்கு நிச்சயமாக அது தடுக்கப்படும் என்பது நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எனவே அனைத்து மக்களுமே வந்து முகக்கவசம் அணிந்து தனித்திருந்து விழித்திருந்து இந்த கொரோனாவை தடுக்க வேண்டும், இரண்டாவது அலை வரிசை வராத அளவுக்கு பார்க்க வேண்டும். ஏன்னா மாணவ செல்வங்களுடைய படிப்பு ஒன்று இயர் ஆயிடுச்சு. எனவே அந்த படிப்பு வந்து என்பது இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு உருவாக்கி இருக்கிறது. ஏன்னா மாணவ செல்வங்கள் அதிவிரைவிலே கல்லூரியும் பள்ளிகளுக்கெல்லாம் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலை இரண்டாவது அலை வரிசையை நாம் வந்து இரண்டாவது அலை வந்து நாம் உருவாக்கிவிடக்கூடாது என்பது தான் என்னுடைய எண்ணம். நான் ஒரு மாவட்ட செயலாளர் முறையில் 4 தொகுதி கட்டினேங்க. அப்புறம் இதெல்லாம் ஒரு இதாக நான் கட்டினது 4 தொகுதியில் எங்களில் இந்த தொகுதி வீக்கு அந்த தொகுதி வீக்கு அப்படின்னாங்க. 4 தொகுதியில் மாவட்ட செயலாளரே கட்டிடுறாரு, எந்த தொகுதியில் வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் அர்த்தம். அது ஏன் 4 தொகுதியில் எனக்கு என்னுடைய தொகுதியை நான் இப்போ நின்று ஜெயித்த தொகுதியில் நின்றால் நான் தோத்துருவேன், இல்லை அந்த தொகுதியில் தான் அப்படின்லாம் இல்லை. இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை திருத்தணியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கலியக்கா வரைக்கும் பார்த்திங்கன்னா எதிரொலிக்குது அவருடைய அலை. அவர் தான் வரப்போகிறார், அவர் தான் நமக்கானவர், இவர் தான் நமக்கானவர், எளிமையானவர் அப்படின்னு எல்லார் மக்களும் ஒட்டுமொத்தமாக நினைக்கிறாங்க. ஆனால் மாண்பு எதிர்கட்சி தலைவர் தான் ஸ்டாலின் தான், நான் தான் முதல்வர், நான் தான் முதல்வர்னு அவராக சொல்லிக்கிறார். மக்கள் யாரும் சொல்லலை, அவராக கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு அவராக பேசுகிறார். அதுதான் ஆனால் மக்களுடைய எண்ணம் தான். எந்த தேர்தல்லையும் ஜனநாயக ரீதியாக பார்த்தீங்கன்னா எல்லா தேர்தல் முடிவுமே மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது தான் நிறைவேறும். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100% வெற்றி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைந்திருக்கிறது என்பது தான் நிதர்சனமான உண்மை. எல்லாருடைய நல்லவருடைய ஆதரவு நிச்சயமாக நான் எப்பவுமே கூறுவேன். எத்தனையோ பேர் இன்றைக்கி திமுகவில் இருக்கவங்க கூட ஸ்டாலினை பிடிக்காதவங்க கூட என்னை பிடிக்கும். ஏன்னா மதுரைக்காரன், மதுரைக்கு நிறைய திட்டங்கள் கொண்டாந்துருக்காரு, மதுரையின் வளர்ச்சியில் கவனமாக ராஜ் இருக்கார்.
ஏன்னா அவரை பொறுத்தளவுக்கு நம்ம அவர் வரணும்ப்பா அப்படின்னு எல்லோரும் நினைக்கிற அளவுக்கு தான் நான் நடந்திருக்கேன். என்னை பற்றி யாரும் எந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் யாரும் என்னை பொது வாழ்க்கையில் எந்த விதமான களங்கமும் என்னை மீது சுமத்த முடியாது. அப்பழுக்க பெற்ற ஒரு அரசியல்வாதியாக நான் இன்றைக்கி இருந்திருக்கேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டனாக, தூய தொண்டனாக வளர்ந்திருக்கிறேன். என்னுடைய பிறந்த மண்ணுக்கு எவ்வளவு திட்டங்களை இன்றைக்கி மாண்பு முதலமைச்சர், மாண்பு துணை முதலமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து பெற முடியுமோ அந்த அளவுக்கு பெற்றிருக்கிறோம். இன்னும் பெறுவோம். இன்னும் மதுரையை வந்து நான் என்னுடைய எண்ணம் போல் மதுரையை சிட்டினியாக, மெல்பர்னாக மாற்றுவதற்கு நான் நிச்சயமாக என்னுடைய எதிர்கால நடவடிக்கை இருக்கும் என்பதை தெரிவித்துக்கிறேன். எத்தனை தான் கேள்வி என்னை கிண்டல் பண்ணாலும், மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் கிண்டல் பண்ணாலும் சரி, என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய நோக்கம் மாறாது. என்னுடைய மதுரை மாநகர் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பெற்ற நகராக மலரணும். ஏன்னா 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நகரம் தான் எங்களுடைய மதுரை மாநகர். எனவே அந்த நகரை முன்னெடுத்து செல்ல வேண்டும் தான் என்னுடைய நோக்கம். நிச்சயமாக இது நிச்சயமாக நாடாளுமன்ற மக்களுடைய கண்ணோட்டம் வந்து, தமிழக மக்களுடைய கண்ணோட்டம் வந்து இரண்டு விதமாக பார்க்கப்படும். இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி யார், இந்தியாவை ஆளக்கூடியவர்கள் யார் வர வேண்டும், தமிழகத்தை தங்களை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு கொடுக்கணும் என்பது தான் மக்கள் நிதர்சனம். இது பல தேர்தலில் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு தேர்தல், ரெண்டு தேர்தல் அல்ல. 1980 தொடர்ந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு ஒரு கணிப்பாக இருக்கும், தமிழகத்துக்கு நடக்கிற தேர்தல் ஒரு கணிப்பாக இருக்கும். எனவே இந்த தேர்தல் என்பது நிச்சயமாக மக்கள் வந்து தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் அமைய வேண்டும். ஏனென்றால் இந்த ஆட்சி அமைதியான ஆட்சி, சட்ட ஒழுங்கு பேணி கேட்கக்கூடிய ஆட்சி, ரவுடிசம் இல்லை, கட்ட பஞ்சாயத்து இல்லை, ஏழைபாளைய சொத்து அபகரிப்பு இல்லாத ஆட்சி, லாட்டரி சீட்டு ஒழிச்சிருக்க ஆட்சி, மீனவர்களை காப்பாற்றியிருக்கிற ஒரு ஆட்சியாக இந்த அமைச்சர். இன்னைக்கு மீனவர்கள் படுகொலை என்பதே தடுக்கப்பட்டிருக்கு. மாண்பு பாரத பிரதமர் சிறந்த ஆட்சி கொடுத்திருக்கிறார். இது தேவையற்ற சில பேர் வேணுண்டே விமர்சனம் பண்ணுறாங்க பாரதிய ஜனதாவோட என்று. திமுகவே இதே பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கும் போது பார்த்திங்கன்னா அதிகமான தொகுதி ஒதுக்கியிருக்கு. இன்றைக்கி நாங்கள் அடிமை அடிமைன்னு சொன்ன ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவர் என்ன வார்த்தை என்ன பேசுவார், நாங்கள் இன்றைக்கி இத்தனை தொகுதி கொடுத்துருக்கோம். இதுதான் சாணக்கிய தலைமை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வலு இன்றைக்கி பாரதிய ஜனதாவுடைய தலைவர்களுக்கும் தெரியும். பாரதிய ஜனதா தலைவர்கள் இன்றைக்கு மனமுகந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை இன்றைக்கி நம்முடைய உள்துறை அமைச்சர், நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைவதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் இருக்கார். பாரத பிரதமர் உறுதுணையாக இருக்கின்றிருக்கிறார். எனவே அது மட்டுமல்ல, இன்றைக்கி பாரத பிரதமரும் உறுதுணையாக இருக்கிறார், உள்துறை அமைச்சரும் உறுதுணையாக இருக்கார், தமிழக மக்களும் இன்றைக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். எனவே இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழகத்தில் மாண்பு முதலமைச்சர் 3வது முறையாக வெற்றி பெறப்போகிறார். அதுதான் நடக்கப் போகிறது. ஆமாம், அது அந்த ஜீவோ வந்துங்க பொதுவாக காலையில் அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஒரு டைம் இருந்துச்சுன்னா மாண்பு முதலமைச்சர் உறுதியாக அரசு இதில் கொண்டாந்துருப்பார். எப்படி அந்த பயிர்க்கடன்றது, ஏன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தேர்தல் ஆணையம் வந்து, இந்திய தேர்தல் ஆணையம் வந்து திடீர்னு தேர்தல் அறிவிச்சு, எல்லாருமே 28ஆம் தேதி, 1ஆம் தேதி, 6ஆம் தேதி தான் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். எங்கள் சட்டமன்றமும் அப்படி தான் நடக்கும் நடந்து இருக்க வேண்டியது. ஆனால் திடீர்னு அறிவித்ததுனால எங்கள் முதலமைச்சர் அடுத்த நாள் தான் இந்த அறிவிப்பெல்லாம் கொடுக்க வேண்டியது, முதல் நாளே அறிவிப்பு கொடுத்துட்டார். எனவே அது அரசு இதில் வர்றதுக்கு இன்றைக்கி எங்கள் அதிகாரிகளுடைய எல்லா எங்கள் முதலமைச்சரை பொறுத்தளவுக்குங்க எது வகுத்தாலும் சரி, எந்த அறிவிப்புனாலும் சரி, அந்த அறிவிப்பு நடைமுறைப்படுத்தக்கூடியதாக அதிகாரிகளை கலந்து பேசி அதன் அடிப்படையில் தான் அறிவிக்கப்படுது. நகைக்கடனும் அது மாதிரி அதிகாரிகளை கலந்து பேசி அதன் அடிப்படையில் எப்படி அதை நிறைவேற்றுது அதெல்லாம் செஞ்சு தான் இப்போ அறிவிச்சிருக்காங்க. அது அரசு இதில் கொண்டு வர்றதுக்கு முன்னே இந்த மாதிரி வந்துடுச்சு. எனவே அது இனிமேல் இதை கேட்டு இனி மத்தியில் இருக்கிற தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அனுமதி பெற்று தான் எந்த ஒரு இதுவும் வெளியிட முடியும். அது வந்த பிறகு உறுதியாக வெளியிடுவாங்க. நிச்சயமாக அது கூட்டணி என்பது வேறுங்க. கூட்டணி என்பது அந்த தேர்தல் நேரத்தில் வாக்குகள் சிதறாமல் கிடைப்பதற்கு தான் கூட்டணி வைக்கிறது. கொள்கையை மறந்து அல்ல, எல்லாரும் அவங்கவுங்க கொள்கையில் இருப்பாங்க, அந்த கொள்கை அடிப்படையில் தான் போகிறோம். மக்களுக்கு தெளிவாக தெரியும்
எனவே எந்த தேர்தலாக இருந்தாலும் அந்த தேர்தலில் யார் பிரதானமாக எதிர்க்கிறாங்க எதிர யாரை எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஆதரிப்பாங்க. அந்த வகையில் எங்களுக்கு முழுமையான மக்கள் மீது நம்பிக்கை உண்டு, மக்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, எங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை உண்டு. மக்களை தான் நான் நம்புகிறோம், மக்கள் தான் எஜமானர்கள் என்பதை நாங்கள் இன்னும் சொல்கிறோம். அவங்கெல்லாம் இப்போ அவங்க எங்கள் கட்சி எங்கள் சின்னத்தில் தான் போட்டிட்டவங்க, அவங்கெல்லாம் பிரதான கட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அவங்க நாங்கள் வந்து அவங்க வெளியேற்றணும்னு நாங்கள் நினைக்கல, அவங்களாம் வெளியேறியிருக்கிறாங்க, அவங்களுக்கு சீட்டு இது அதெல்லாம் மற்றதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அடிப்படையில் இதெல்லாம் கூட்டணியில் சில பேர் இருப்பாங்க சில பேர் போவாங்க, இதெல்லாம் சகசியமான ஒன்று தான் தேர்தல்.